Hi viewers, welcome to Nandini's Pantry. Hi, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட போறோம். என்ன நீங்க பண்ணி காமிக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கர்ண கலங்கு மசியல் தான் பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஓகே. அதுக்கு வந்து நான் கடலை எண்ணெயில தான் பண்ண போறேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு சேர்த்து நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் இதில் வந்து வெந்தயம் நல்லா தாளிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு வெந்தயமும் மிக்ஸ் பண்ணி தாளிக்கணும். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து போட்டிருக்கா அம்மா. வெந்தயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு உடம்புக்கு நல்லது. அதில் நிறைய நார் சத்து இருக்கிறது. ப்ரெஷர் அந்த மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிக்கட்டும் கடுகு. இந்த கர்ண கிழங்கு மசியலுக்கு வந்து இந்த மாதிரி கிழங்கு வாங்கி ஒரு நாள் அஞ்சு நாள் கழித்து பண்ணோம்னா தொண்டையில் வந்து அந்த ஒரு மாதிரி அரிக்கிறது பிடிக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சுருங்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நாலஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு வந்து நான் ஒரு 300 கிராம் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு மேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அதுவே நல்லா ஒரு 2 விசில் வச்சாலே நல்லா குழைவாக வெந்துடும். அப்புறம் ஈஸியாக தோலை வந்து ஒரு சிலாம். அதே மாதிரி இந்த மசியலுக்கு வந்து பருப்பு நம்ம தோரம் பருப்பு நம்ம சாதாரணமாக நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ பருப்பு வைக்கோமோ அந்த மாதிரி பருப்பு வச்சு அதோட நான் தக்காளியும் சேர்த்து அதிலே வேக வச்சுருக்கேன். நான் மஞ்சப்பொடி போட்டு இது நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரைசலை விட்டுடலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இதுக்கு வந்து சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இது வந்து இந்த குழம்பு கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறவங்களா அந்த கருணக்கிழங்குக்கு பருப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உப்பு போடுறேன். கல் உப்பு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கருணக்கிழங்கை சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து மசித்த கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த புளி விட்டுருக்கோம்ல அதோட இந்த டேஸ்ட் நல்லா இறங்கும். சப்போஸ் கொஞ்சம் முன்னுக்கு பின்ன நம்ம வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணுறோம் அந்த கிழங்கு அப்படின்னா அது வந்து இந்த காராமல் இருக்கும். இந்த புளியில் விட்டு கொதிக்கும் போது அது வந்து காராமல் நல்லாயிருக்கும். அதாவது இந்த கிழங்கு வந்து நம்ம புதுசாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அது வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ண முடியாது. பண்ணினோம்னா தொண்டையில் முடியும், முழுமுழாக பிடிக்கும், ரொம்ப அரிக்கும், ஒரு மாதிரி அன்இசியான ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லது. குடலுக்கு அவ்வளோ நல்லது. ஓ, அப்ப கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் 4-5 நாள் கழிச்சு பண்ணணும்னா ஒண்ணு செய்யாது. ஓ, சரி சரி. அப்படி சந்தேகமா இருந்ததுன்னா இது அதனாலதான் புளியில வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். புளியில கொதிக்க வைக்கும்போது பிடி அந்த இதுல தொண்டையில பிடிப்பு இருந்ததுன்னா அது சரியா போயிடும். அதாவது தொண்டையில பிடிக்காது. இது சாப்பிடும்போது நமக்கு அன்இசியா இருக்காது. நல்லா இருக்கும் டேஸ்ட். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா, இது ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் ரெசிபி. இப்போ வந்து இந்த இது நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பை விட போகிறோம். இந்த பருப்பை விட்டதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக ஒரு 1/2 லெமன். ஏன்னா புளியை நம்ம நல்லா குறைச்சி விட்ருக்கோம். ஆமாம், புளி குறைச்சி தான் விடணும். இதில் லெமன் தான் கடைசியில் புளியணும். இதை நம்ம வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பச்சை மிளகாய் துருவி இதில் வந்து தாளிச்சிட்டு கடுகு உளுந்து பருப்பு தாளிச்சிட்டோம். ஆனால் கடைசியில் வந்து இதை தாளிக்கணும். இது வந்து சிலருக்கு வந்து உடல் செமிக்கலை அந்த மாதிரி இதுனா திஞ்சி போடுறதுனால நல்லா செமிச்சிடும். எல்லாருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செமிச்சிடும். நம்ம லெமன் புளியணும் இதில் வந்து. ஓகே ஓகே, லெமன் புளிஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துடலாம். இது ரொம்ப திக்காக வைப்பா. அது திக்காக வச்சோம்னா நமக்கு பத்தாது கணிசம். அதாவது சப்போஸ் நல்லா விட்டு சாப்பிடணும்னா அப்படின்னா பத்தாது. அதனால கொஞ்சம் நீர்க்க வைக்கலாம், தப்பு இல்லை. இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வைப்பா. இது வந்து என்னோட ஸ்டைலில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. எங்கள் காட்டில் பண்ணுற விதத்தில் நான் பண்ணுறேன். நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. அதாவது என்னென்னா, அம்மா வந்து கண்ணக்கிழங்கு மசியல் பண்ணிடுவா. அது கண்ணக்கிழங்கு மசியலுக்காக பருப்பு வேக வைப்பால அந்த பருப்பை கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுட்டு நான் பருப்பு சாதத்துக்கு வந்து இது தொட்டுன்னு சாப்பிடுவேன். ஸ்கூலுக்கும் அதை தான் கொண்டு போவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கண்ணக்கிழங்கு மசியல் வந்து நாங்கள் சாதத்தோடு தான் சாப்பிட போகிறோம். அதனால் லஞ்சுக்கு. பட் காலை காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையோட சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பச்சை மிளகாயையும் வந்து தாளிச்சிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் போடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே இது ஆயிரும்.
அப்புறம் இது நல்லா ஒரு கொதி வந்துச்சு. பருப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலாப்பில் கொத்தமல்லி இருக்கும், அப்புறம் இந்த தாளிச்சை இதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு லெமன் ரொம்ப பிடிக்குன்னா அரை மூடி புளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அதாவது புளிப்பு சுவை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்குனதுக்கப்புறம் பிழிஞ்சா போகும், இந்த சூட்லேயே அது கரெக்டாக ஆயிரும். சூப்பர், வாசனை தூக்குது. சூப்பர். இதை இன்னும் கொஞ்சம் டைலூட்டாக வச்சோம்னா நல்லா நிறைய கணிசமாக நிறைய. இப்போ சூப்பரான சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் கண்ணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள். அந்தனீஸ் பண்ணுறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அந்த வீடியோஸில் சமையலில் என்ன குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். மூல நோய்க்கு வந்து இந்த கருணக்கிழங்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லது சரியாயிடும்.